நகைச்சுவை நடிகர் சாரைப்பாம்பு சுப்புராஜ் அவர்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவர் திரைப்படத்துறைக்குள் நுழைந்து 43 வருடங்களாகின்றன. 1977 கிழக்கே போகும் ரயில் படத்தில் துணை இயக்குநராக பணியாற்றினார். கவியரசு கண்ணதாசன் தான் இவரை சேர்த்து விட்டார். 18 இயக்குநர்களிடம் 49 படங்கள் துணை இயக்குநராக பணியாற்றியுள்ளார். அதன் பின்னர் நடிகர் ராஜ்கிரண் கம்பெனியில் 13 வருடங்கள் பணிபுரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புண்ணியவதி என்ற படத்தை இவர் இயக்கியுள்ளார். இப்படத்தின் கதாநாயகன் கொலை செய்யப்பட்டதால் அப்படம் வெளிவராமலேயே நின்று போனது. இந்த காலகட்டத்தில் ஓர் 7 ஆண்டுகள் வாய்ப்புகள் ஏதுமின்றி கஷ்டப்பட்டார். இதன் பின்னர் தான் ராஜஸ்தான் என்ற படத்தில் நடிகர் வடிவேலுக்கான காட்சிகளுக்கு வசனம் எழுதினார். அதன் பின்னர் வடிவேலுவின் அறிவுரைப்படி அவருடனேயே நடித்து மிகவும் பிரபலமானார். இவரும் மதுரையை சேர்ந்தவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.